ஹாய், நான் இன்னைக்கு பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான திங்ஸ் குட்டி உருளைக்கிழங்கு, இது மாதிரி வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கணும். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு, மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் 10 வத்தமிளகாய், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் பேனை போட்டுட்டு பேன் நன்னா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த வறுக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அந்த பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் கலர் வந்துடுத்து. இப்போ இதை அப்படியே மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், இந்த கருவேப்பிலை, இந்த மஞ்சப்பொடி, இதெல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி இப்படி பிரட்டிக்கலாம். பருப்பு நல்லா வறுபட்ட உடனே இந்த உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா உருளைக்கிழங்கு உடஞ்சி போயிடும். அடுப்பை மீடியமில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணலாம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே இந்த வறுத்த திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம நைஸ் பவுடராக அரைச்சிடலாம். நடுவில் அந்த உருளைக்கிழங்கை இப்படி திருப்பி விடுங்க, அப்போ தான் ஈவனாக எல்லா சைடும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுத்து, கோல்டன் கலர் ஆகிடுத்து. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பொடி, இதை தூவிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது இன்னும் ஒரே 1 நிமிஷம் அப்படியே வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுட சுட பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி.